ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கி கணி வீட்டில் இதை பற்றி பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா டாப் ஃபைவ் பெஸ்ட்டு ஸ்மார்ட் ஃபோன் அண்டர் 10,000. ஓகேங்களா? ஒரு 10,000க்கு அஞ்சு சேர்ந்த பெஸ்ட்டான ஒரு ஸ்மார்ட் ஃபோன் பற்றி ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ண கடைசி வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் ரியல்மி கிட்ட எடுத்துங்க, ரியல்மி C55. இதோட டிஸ்பிளே அப்படின்னால 6.72 இன்ச்சஸ்க்கான ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே, 90S எல்சிடி டிஸ்பிளே வந்து கொடுத்துறாங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த பட்ஜெட்டில் 90S கொடுக்குறதுல பெரிய விஷயம். அது போக பார்த்தீங்கன்னா பெரிய டிஸ்பிளே அண்ட் பஞ்சுவல் டிஸ்பிளே. ஓகேங்களா? ஸோ மூணு இருக்கிறதுனால நல்ல ஒரு 20,000 மொபைல் எப்படி இருக்குமோ ஸோ அந்த மாதிரி டிஸ்பிளே குவாலிட்டி தான் உங்களுக்கு இருக்கும். அண்ட் அது போக இன்னொன்று குறிப்பான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஐஃபோன் மாதிரி உள்ள டிஸ்பிளேங்க. ஸோ அந்த பஞ்சுவல் பார்த்தீங்கன்னா வந்து டைனாமிக் ஐஸ்லேண்ட் இந்த ஐஃபோன் 14 ப்ரோ மேக்ஸ்லாம் வந்துச்சு இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு டிஸ்பிளே வந்து இதில் கொடுத்துருவாங்க டெக்னாலஜி. அது பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் பர்ஃபார்மன்ஸ்க்கு மீடியாடெக் ஹீலியோ G88 ப்ராசஸர் வந்து கொடுத்துருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒரு ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கேமிங் ப்ராசஸர் தான். ஓகேங்களா? ஃப்ரீ ஃபயர், பப்ஜி எல்லாம் விளாண்டுக்கலாம். அண்ட் அது போக 64 மெகாபிக்சலுக்கான பிரைமரி, 2 மெகாபிக்சலுக்கான டெப்த் சென்சர். கேமரா வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 64 மெகாபிக்சலுக்கு பிரைமரி கிடைக்குது. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல சென்சார். இந்த பட்ஜெட்டு கண்டிப்பாக ஒர்த்தாகவே இருக்கும். கேமரா குவாலிட்டி 8 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா அண்ட் 5000 mAh பேட்டரி, 33W ஃபாஸ்டஸ்ட்டாக போட்டுவிடுது. அண்ட் ஃபைனலாக இதோட ப்ரைஸிங்னு உள்ள 4+64GB பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10,999 ருபீஸ். நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு 1,000 ருபீஸ் போகிற மாதிரி வருங்க. ஸோ அது மட்டும் போட்டு வாங்கிடுங்க. கொஞ்சம் ஐஃபோன் மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாம் கிடைக்கிது. ஸோ நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கிது, நல்ல சூப்பரான டிஸ்பிளே. ஸோ அதுக்காக போட்டு வாங்கிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் செகண்ட் பார்க்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் இன்ஃபினிக்ஸ் கிட்ட இருந்துங்க, இன்ஃபினிக்ஸ் Note 12i. இதோட டிஸ்பிளேந்து வரல 6.7 இன்ச்சஸ்க்கான ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே, 90S அமோலெட் டிஸ்பிளே வந்து கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பட்ஜெட்டுக்கு யாருனாலே கொடுக்க முடியாது அப்படியேப்பட்ட ஸ்பெக்ஸுங்க. 90S கிடைக்குது, அமோலெட் டிஸ்பிளே கிடைக்குது. டிஸ்பிளே குவாலிட்டி மூவி பார்க்குறதுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் அண்ட் கிரேட்னு சொல்லுவாங்க. ஸோ அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்கும், தரமாக இருக்கும். அண்ட் பர்ஃபார்மன்ஸ்க்கு மீடியாடெக் ஹீலோ G85 ப்ராசஸர் வந்து கொடுத்துருங்க. நல்ல ஒரு ப்ராசஸர், 50 மெகாபிக்சலுக்கான பிரைமரி, 2 மெகாபிக்சலுக்கான டெப்த் சென்சர், ஒரு QVGA சென்சரும் கொடுத்துருங்க. அண்ட் 8 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா. கேமரா வைஸ் கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும். 5000 mAh பேட்டரி, 33W ஃபாஸ்ட் சப்போர்ட் வருதுங்க. அண்ட் இதோட ப்ரைஸிங் உள்ள 4+64GB பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10,000 தாங்க. 10,000 கண்டிப்பாக ஒன் ஆஃப் த ஒர்த் அண்ட் வேல்யூ ஃபார் மணி. கண்டிப்பாக நீங்கள் ப்ரோ நான் வந்து மூவி பார்க்குறது வாங்குகிறேன் ப்ரோ அப்படின்னா கண்டிப்பாக இந்த மொபைல் வாங்கலாம். மூவி பார்க்குறதுக்குலாம் அப்படியே குவாலிட்டி வேறு லெவலாக ரிச்சாக இருக்குங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் சாம்சங் கிட்ட இருந்துங்க, சாம்சங் கேலக்ஸி F13. இதோட டிஸ்பிளே வந்து 6.6 இன்ச்சஸ்க்கான ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே, 6 days LCD டிஸ்பிளே வந்து கொடுத்துறாங்க. அண்ட் பர்ஃபார்மன்ஸ்க்கு Exynos 850 கொடுத்துறாங்க. நல்ல ஒரு சிப்செட்டு, 50 மெகாபிக்சலுக்கான பிரைமரி, 5 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வீடு, 2 மெகாபிக்சலுக்கான டெப்த் சென்சரும் கொடுத்துறாங்க. சாம்சங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து கேமராவில் தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட்டில் இதான் பார்த்தீங்கன்னா டாப்பாக இருக்கும். ஓகேங்களா? கேமராவில் ரொம்ப சூப்பராக இருக்கும். 8 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா கொடுத்துருவாங்க, ரொம்ப நல்லா செல்ஃபியும். 6000 mAh பேட்டரி, 15W ஃபாஸ்ட் சப்போர்ட் வருதுங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 6000 mAh கொடுக்குறாங்க, யாருனாலே கொடுக்க முடியாது. சாம்சங் வந்து கொடுத்துருவாங்க. 6000 mAh ஒரு நாளைக்கு கண்டிப்பாக தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஒரு நாள் வந்துடுங்க பேட்டரி, ஒரு நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி சார்ஜ் போட்டாலே போங்க அப்படி. அண்ட் ஐ மீன் இங்கே யூஸ் பண்ணிட்டு நைட்டு தூங்கும்போது போட்டால் போதும், காலையில் இருந்துச்சு யூஸ் பண்ணிட்டு மறுபடியும் அடுத்த நாள் நைட்டு போட்டால் போகும், அப்படி தான். ஓகேங்களா? அண்ட் 4+64GB இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11,000 ருபீஸ் தாங்க. கண்டிப்பாக ஒர்த் அண்ட் வேல்யூ ஃபார் பண்ணிங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குற ஸ்மார்ட் ஃபோன் மோட்டோ கிட்ட இருந்துங்க, மோட்டோ G13. இதோட டிஸ்பிளே அப்படின்னு இல்லை, 6.5 இன்ச்சஸ்க்கான ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே வந்து கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். 90S LCD டிஸ்பிளே. ஸோ டிஸ்பிளே வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 90S கிடைக்குது, பெரிய விஷயம். அண்ட் பர்ஃபார்மன்ஸ்க்கு மீடியாடெக் ப்ராசஸர் ஹீலியோ G85 வந்து கொடுத்துருங்க. சூப்பரான ப்ராசஸருங்க. 50 மெகாபிக்சலுக்கான பிரைமரி, 2 மெகாபிக்சலுக்கான டெப்த்து, 2 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ சென்சர் வந்து கொடுத்துறாங்க. அண்ட் அது போக 8 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி, 5000 mAh பேட்டரி, 20W ஃபாஸ்ட் சார்ஜ் போட்டுவிடுது. அண்ட் ஃபைனலாக இதோட ப்ரைஸிங் நல்ல 4+120GB பார்த்தீங்கன்னா 10,000 ருபீஸ் தாங்க. ஸோ இதில் என்ன மெயினான ஒரு அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா 4+120GB உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 128GBங்க. ஸோ 64GB பத்த மாட்டேங்குது இப்போலாம். ஸோ 120GB வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக ப்ரோ நான் அதிகமாக வந்து ஸ்டோரேஜ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மொபைல் போகலாம். அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். அது மட்டும் இல்லை, எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. அண்ட் ஃபைனலாக பார்க்குற ஸ்மார்ட் ஃபோன் இன்ஃபினிக்ஸ் கிட்ட இருந்துங்க, இன்ஃபினிக்ஸ் Hot 30i. இதோட டிஸ்பிளே அப்படின்னு இல்லை, 6.56 இன்ச்சஸ்க்கான ஹெச்டி ப்ளஸ் 90S LCD டிஸ்பிளே வந்து கொடுத்துருங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 90S கிடைக்கிது, பெரிய விஷயம். பர்ஃபார்மன்ஸ்க்கு யூனிசெக் T606 ப்ராசஸ் வந்து யூஸ் பண்ணிடுறாங்க. இது பார்த்தீங்கன்னா நல்ல சிப்செட் தான். அண்ட் அது போக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து 13 மெகாபிக்சலுக்கான ரியர் கேமரா அண்ட் டெப்த் சென்சர் வந்து கொடுத்துருங்க. 8 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா. கேமரா வைஸ் பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட்டுக்கு கண்டிப்பாக ஒர்த்தாகவே இருக்குங்க. அது காரணம் பார்த்தா இது வந்து ரொம்ப ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மிங்க. 5000 mAh பேட்டரி, 18W ஃபாஸ்ட் சார்ஜ் போட்டுவிடுது. அண்ட் ஃபைனலாக இதோட ப்ரைஸுங்களில் 4+64GB பார்த்தீங்கன்னா 8,200 ருபீஸ் தாங்க. ஓகேங்களா? 8,200 அப்படின்னா பார்த்துக்கோங்களேன் எந்த அளவு இந்த ப்ரைஸ் கட்டிங்கிட்டு. ஸோ ரொம்ப ப்ரைஸ் கம்மி. இப்போ தான் ரீசெண்டாக லான்ச் பண்ணாங்க. இதில் மெயினான ஒரு அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா
டிசைன் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்குங்க. டைமண்ட் கட் அவுட்டில் நல்லா சூப்பராக இருக்கும், சைனிங்காகவும் ரிஃப்ளெக்டாக பேக் பேனல். ஸோ அதுக்காக வந்து கண்டிப்பாக இந்த மொபைல் வாங்கலாம். ஸோ கம்மியான ஒரு பட்ஜெட் தாங்க. ஓகேங்க, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிக்கோங்க.